வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷனை ரோட்சைட் காலன், அதாவது இந்த மஷ்ரூம் வந்து சின்ன வண்டி கடையில் வந்து அந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கறி போட்டுருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட ஸ்டைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன், அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக இந்த மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேபேஜ் போட்டிருப்போம். எதுக்காக கேபேஜ் நான் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரோடு கடையில் பார்க்கும்போது மஷ்ரூமோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கேபேஜும் டுகெதராக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்த தக்காளி பேஸில் தின்னாக ஸ்பைஸியான ஒரு கறியை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் தான். அதுக்கு முடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. ரோட் சைட் மஷ்ரூம் தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 200 கிராம், கேபேஜ் 100 கிராம், மைதா 2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 3, பூண்டு 8-10 பல், கொத்தமல்லி தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், கொரண்டை பவுடர் 1.5 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ரோட் சைட் மஷ்ரூம் ஃப்ரைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அந்த மஷ்ரூமை மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். மஷ்ரூம் கட் பண்ணும்போது 1/4 கட் பண்ணல, இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு கோஸ், அதாவது கேபேஜ். கேபேஜ் எதுக்காக ஆட் பண்ணக்கிட்டேன்னா, ரோட் சைடில் வந்து கேபேஜ் போட்டால் தான் உங்களுக்கு அந்த காஸ்ட் இன்வால்வ்டு கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். அதாவது மஷ்ரூமோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் கேபேஜ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் மைதா. இந்த மைதா யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அதிகமான மைதா போட்டிங்கனா உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் ஒரு அரை மணி கழிச்சு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு மைதா போட்ட பிறகு மிளகாய் பவுடர் ஆட் பண்ணுறோம். மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணும்போது நார்மல் மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், குழம்பு தூள் வேண்டாம். அப்போ தான் கலரும் கொடுக்கும், ஸ்பைஸ் லெவலும் கொடுக்கும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், தனியா பவுடர். மிளகாய் பவுடர் எந்த அளவு போடுறீங்களோ அதே அளவு ஃப்ரை பண்ணும்போது தனியாத்தூள் போட்டுருக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. உப்பை ஆட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும், எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணணும், கறியிலையும் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு வெங்காயம். இந்த வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டிருக்கேன். கரம் மசாலா வாசனைக்காக ஆட் பண்ணுறோம். அதிகமான கரம் மசாலா போட்டு வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த வெங்காயம் மஷ்ரூம் கேபேஜ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா, தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக கேட்டால் கேபேஜில் தண்ணி விடும், அதனால் நல்லா ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு லைட்டாக அந்த ஈர பதவரம், அதுக்கு பிறகு தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றல இங்கே பாருங்கள், ஜஸ்ட் லைட்டாக தெளிக்கிறேன். இந்த மாதிரி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகமான தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது, அதனால தான் அந்த மாவில் கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். கேபேஜும் மஷ்ரூம் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மாஷ் பண்ணலாம், மெதுவாக அழகாக இந்த மாதிரி எடுத்தினா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரஃப்பாக இந்த மாதிரி உருண்டை எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக இருக்கும். எண்ணெய் சூடான பிறகு இதை டைரெக்டாக 1/1 போடுங்க. எண்ணெய் சூடுலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் ஒன்றா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும், கிறிஸ்பியாக வராது. ஏன் கேட்டிங்கன்னா, இதில் மைதா யூஸ் பண்ணியிருக்கோம். மைதா எப்பவுமே ஒரு சாஃப்டான ஒரு கண்டென்ட், அதாவது ஃப்ரை பண்ணி எடுக்கிற ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நல்லா சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடும், கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் கொஞ்சம் மைதா போட்டு நல்லா எண்ணெய் சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க, அதே டைமில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், சரிங்களா. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வரும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கிறிஸ்பியாக வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு தேவையான கறி ரெடி பண்ண போகிறோம். கறினா பேசிக்கான ஸ்டைலில் கறி தான். இந்த கறி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த கறி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன கேட்டுனா, எடுத்த உடனே அந்த ஸ்பைஸ் லெவல், அதுக்கப்புறம் புளிப்பு தன்மை தெரியும். ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நறுக்கிய பூண்டு. இந்த பூண்டு சோம்பு கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, மேரினேஷனுக்கு 1/2 டீஸ்பூனும் இந்த இடத்துல 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக வீட்டில் நோட் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர். இந்த மிளகாய் பவுடர் போட்ட பிறகு தனியா பவுடர் ஆட் பண்ணுறோம். ஆல்வேஸ் தனியா பவுடர் தான் அதிகமாக இருக்கும், மிளகாய் பவுடர் கம்மியாக இருக்கணும், சரிங்களா. உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்ட பிறகு
இந்த மசாலாவை அப்படியே குக் பண்ணுங்கள். இந்த ஆயிலில் குக் பண்ணும்போது மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும். அதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ணி மசாலா குக் பண்ணும். எதுக்காக இந்த ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு மசாலா குக் பண்ணுங்கன்னா சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஆயிலில் குக் பண்ணுறோம், அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு போடணும். இப்போ தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த தக்காளியை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கோம். சில பேர் என்ன பண்ணால் நல்லா வேக வச்ச தக்காளியை அரைச்சி இதில் ஆட் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது, சீக்கிரமாக ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது ஒரு சின்ன குவான்டிட்டி தான், அதனால் இந்த தக்காளியை டைரெக்டாக அதில் போட்டு நல்லா குக் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான ரோட் சைட் கலாங்கறி ரெடி. நான் இந்த ப்ரிப்பரேஷன் செமி கிரேவியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் கடையில் போய் நீங்கள் சாப்பிட்டலாம், இந்த மசாலா வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் தண்ணியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். இப்போ ஃப்ரை பண்ண அந்த மஷ்ரூம் ஃப்ரையும் இதில் போட்டு அதுக்கப்புறம் மேலே சாஸ் போட்டு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த ரோஸ் சைட் மஷ்ரூம் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். உங்களுக்கு கேபேஜ் வேண்டாம்னுச்சுன்னா அந்த டைமில் வெறும் மஷ்ரூம் போட்டு நீங்கள் குக் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கொடுங்க, அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.